ஐஜிபிடில என்ன டவுட்டுங்க? ஹலோ, ஆனா என்ன டவுட்டு? அந்த ஐஜிபிடிக்கு மினிமம் வோல்டேஜ் கொடுத்து எப்படி செக் பண்றது? ஓகே, கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது, சொல்றேன். ஐஜிபிடி அதான் நம்ம டயோடு மட்டும் தான் பார்த்தோம், அதில் எப்படி செக் பண்ணுறதுன்னு. ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இப்போ நார்மலாக ஐஜிபிடி மூணு பின் இருக்கு இல்லையா, கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு, இல்லைனா கலெக்டர் எமிட்டர்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக அதில் கலெக்டர் எமிட்டர் தான் இருக்கும். இந்த மூணு பின்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு டயோடு இருக்கு இல்லையா, கலெக்டருக்கும் இதுக்கும் வந்து ஒரு டயோடு வந்து ரிவர்ஸில் போட்டிருப்போம், ரிவர்ஸில் இருக்கிறோம். ஸோ நம்ம இங்கே மீட்டர் வச்சுட்டு டயோடை செக் பண்ணிடுறோம். இது ஒர்க்கிங் வந்து பவர் கொடுத்து எப்படி செக் பண்ணுறது? ஸோ மூணு பின்னில் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு சுவிட்சு, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் மல்டிமீட்டர் வைக்கிறீங்க, வச்சுட்டு இதுதான் காமன் பாயிண்ட். இது இதுவும் கேட்டும் இதுக்கும் என்ன பண்ணுறோன்னா, இங்கே மைனஸ் கொடுக்குறோம், இங்கே ப்ளஸ் கொடுக்குறோம். நம்ம மல்டிமீட்டருக்கு யூஸ் பண்ணுற 9 வோல்ட் பேட்டரி இருக்கு இல்லையா, 9 வோல்ட் பேட்டரி, 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது சுவிட்ச் ஆகிடும். சுவிட்ச் ஆயிடுச்சுன்னா இது நார்மலாக ஓப்பனில் இருந்தது க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் வேல்யூ வந்து லோவாக இருக்கணும், நியர்பை ஜீரோ வரணும், சுவிட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வோல்டேஜை கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஓப்பன் ஆகும், திரும்ப வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா, புரியுதுங்களா? ஜஸ்ட்டு அது டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறோமோ அது மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப் டு 9 வோல்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே வந்து மீட்டர் வச்சிங்கன்னா முதல் ஹையர் ஓம்ஸ் காமிக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ ஓம்ஸ் காமிக்கும். இது செக் பண்ணுறப்ப நீங்கள் ஓம்ஸில் போடணும். இங்கே கேட்டுக்கும் எமீட்டருக்கும் 9 வோல்ட் கிட்ட கொடுக்கலாம். இன்னொரு இது இருக்குது, நீங்கள் இந்த 9 வோல்ட் கொடுத்துருக்கா தான் இந்த ரெண்டு பின்னையும் ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிட்டு செக் பண்ணிங்கனாலும் ஓம்ஸ் வந்து லோ ஆகும். சரி சரி சரி. வேற யாருக்கும் இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, இன்னைக்கு டாபிக்ல போடலாம். ஓகே, இப்போ நீங்கள் டிரைவ் வந்து டிரைவ் லோட் செலெக்ஷன் பார்த்துட்டோம். லோட் செலெக்ஷனுக்கு அப்புறமா மோட்டர் செலெக்ஷனும், மொதல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்குறோம், லோடு என்ன டைப் லோடுன்னு பார்க்குறோம், அப்புறம் மோட்டர் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிரைவ் செலக்ட் பண்ணுறோம். டிரைவை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வயரிங் பண்ணணும் இல்லையா. வயரிங் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணுவீங்க, ஆர்எஸ்டி கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ஷன் டிவைஸ் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். டிசி ரியாக்டர் போடுறோமா, எம்சிபி அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் போடுறது தான். டிசி ரியாக்டர் கனெக்ட் பண்ணணும்னா இந்த லிங்க் இருக்கும், இதை எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டிசி ரியாக்டரு, பிரேக்கிங் ரெஜிஸ்டர் போடுறோமா, பிரேக்கிங் யூனிட் போடுறோமா, அதெல்லாம் பார்த்துட்டு மோட்டருக்கு யூவிடபிள்யூ கொடுத்துறோம், கிரவுண்ட் கொடுத்துறோம். ஸோ இது பவர் லைன். இது ஹையர் கிலோவாட் டிரைவில் பார்த்தீங்கன்னா, லோயர் கிலோவாட் மொதல் 200 வோல்ட்டுக்கு சொல்கிறேன். 200 வோல்ட்டில் L1, L2, L3 இருக்கும். L2 வந்து லாக் ஆகிருக்கும். சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா L1, L3 கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா L1, L2 தான் இருக்கும். தேர்டு பின்னு இருக்காது சின்ன டிரைவில். ஸோ 2 ஃபேஸ் கொடுக்குறோம், யூவிடபிள்யூ ரெகுலர் எர்த்து கொடுத்துறோம். ஹையர் கிலோவாட் போகிறப்ப R0, T0, R1, T1ங்கிற லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிரைவ்ஸ் வந்து தனியாக இருக்கும். நமக்கு மோட்டருக்கு போகிற இந்த ஐஜிபிடி செக்ஷனுக்கு வந்து தனி பவராக போகும். இது வந்து பவர் கண்ட்ரோல் சர்க்கியூட், அதாவது போர்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் போர்டு உள்ள, அதுக்கு வந்து தனியாக சப்ளை எடுத்து கொடுக்கணும். இதுக்கு சம் ப்ரொடெக்ஷன் போகணும்னா இதுக்கு மட்டும் நீங்கள் ஐசோலேஷன் சின்னதாக போட்டு கொடுக்கலாம். இதில் இதே ஃபேஸை வந்து நீங்கள் லூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேன் இருக்கு இல்லையா, தனியாக இருக்கும். பெரிய பெரிய டிரைவில் 2 ஃபேன் 3 ஃபேன் அந்த மாதிரி வரும். அப்போது மோர் தென் 1 ஃபேனுக்கு நீங்கள் அது ப்ரொடெக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த லைன் R1 T1க்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லைனே நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, இதனால் எதுவும் டிரைவ் பாதிக்கக்கூடாதுன்னா இது நம்ம தனியாக ஆக்சிலரி பவர் சப்ளை வெளியிலேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பவர் லைனில் இவ்வளோதான் பாயிண்ட்ஸு. எர்த்து ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணிடுறோம், இந்த எர்த்து இன்னொரு கிரவுண்ட் எடுத்து நம்ம மோட்டர் கொடுத்துறோம்.
அப்புறம் மோட்டர்ல ப்ரொடக்டிவ் டிவைஸ் தெர்மிஸ்டர் இருக்கு, அதாவது ஓவர் சூட் ஆகுதான்னு பாக்குற பெரிய மோட்டருக்குலாம் அந்த டிஃபால்ட்டா உள்ளேயே இன்பில்ட்டா வைண்டிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த லைன் நம்ம கொடுக்க போறோமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டருக்கு இப்போ விஎஃப்டி டிரைவ்னா ரொம்ப ஸ்லோவா ஓட போகுதுன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன் வைக்கிறோமா இல்லையா அதை டிசைட் பண்ணிட்டு நம்ம பவர் லைன் இன்புட் அவுட்புட் அது போக எக்ஸ்டர்னல் பவர் எக்ஸ்டர்னல் டிவைஸ் எது இருக்கா பார்த்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓஸ். இப்போ ஃபஸ்ட்டு வயரிங் பண்ணுறப்போ நமக்கு பேசிக்காக வந்து இன்புட் வந்து மொதல் டிரைவ் ஆன் கமாண்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்குறோம். அது கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரன் கமாண்ட் ஃபார்வர்டா ரிவர்ஸா, இந்த இடத்துல ஃபார்வர்ட் இருக்குது ரிவர்ஸ் இருக்குது காமன் இருக்குது. ஸோ இந்த காமன் டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்பயுமே என்ஓ ரிலே லாஜிக்கோ கான்டாக்டரோ போட்டு கொடுப்போம். ஸோ என்ஓவாக கொடுக்குறோம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இந்த கமாண்ட் மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும்னா பேசிக்காக இது கொடுத்தாலே வந்து டிரைவ் ரன் மோடுக்கு வந்துடும். இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம், சிம்பிள் அப்ளிகேஷன் இதோட முடிஞ்சிடும். அது போக நமக்கு ஸ்பெஷல் இன்புட்ஸ் ஏதாவது வருது, டிஃப்ரெண்ட்டாக இன்புட்ஸ் வருது இல்லை எக்ஸ்ட்ரா வருதுன்னா எக்ஸ் ஒன்லேருந்து எக்ஸ் நைன் வரைக்கும் இருக்கும். இது மினி டிரைவ்லனா எக்ஸ் த்ரீ வரைக்கும் இருக்கும், ஏஸ்னா எக்ஸ் செவன் வரைக்கும் இருக்கும், மெகானா எக்ஸ் நைன் இருக்கும். ஸோ இன்புட் டெர்மினல் நமக்கு அதிகமாக வேணும்னா மெகாவுக்கு போய்க்கலாம், கம்மியாக இருக்குன்னா ஏஸு, ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னா எக்ஸ் த்ரீ, மூணு இன்புட் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம வந்து மினி போட்டுக்கிறோம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் பொறுத்து டிரைவ் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்நேரம் இந்த டெர்மினலை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட் என்ன கொடுக்க போகிறோம், அனலாக் இன்புட் கமாண்டு, அனலாகாக கொடுக்க போகிறோமா பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுக்க போகிறோமா. பொட்டன்ஷியல் மீட்டர் பாயிண்ட் 11, 12, 13 இதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து 11ங்கிறது வந்து கிரவுண்டு, இது பாருங்கள் இங்கேருந்து இங்கே மைனஸ்லேயும் காமனாக இருக்கும். இந்த ரெண்டாவது இது வந்து செகண்ட் ஒரு செகண்டரி அனலாக் வோல்டேஜ் இன்புட்டு, வோல்டேஜ் இன்புட்டு, இது வந்து கரண்ட் இன்புட் சி ஒன்னுங்கிறது கரண்ட்டை இன்புட்டாக கொடுத்து வேரி பண்ணுவாங்க அதுக்குரியது. ஸோ இப்போ 11 வந்து காமன் அனலாக் காமன், இங்கே வந்து சிஎம் போட்டிருக்கிறது வந்து டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, டிஜிட்டல் இன்புட்டோட காமன். இது ஏன் செப்பரேட்டாக சொல்கிறேன்னா இங்கே அவுட்புட் எடுக்கிறப்ப சிஎம் ஒய்னு வந்துடும், இது அவுட் டிஜிட்டல் அவுட்புட்டோட காமன். அதுக்கப்புறம் அனலாக் அவுட்புட் இருக்குது அதோட காமன் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எம்பி இருக்குது சிஎம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அனலாக் அவுட்புட்டோட காமனும் இங்கே வந்துடும். ஸோ எஃப்எம் எஃப்எம்ஏக்கு வந்து 11, எஃப்எம்ஏக்கு வந்து 11 டிஜிட்டல் பல்ஸ் அவுட்புட்டாக எடுக்கிறோம்னா எஃப்எம்பி எடுப்போம் பல்ஸ். ஸோ இது வந்து காமன், சிஎம் தான் வந்து அவுட்புட்டோட காமன் டெர்மினலாக இருக்கும். இங்கே 11 அனலாக் அவுட்புட்டோட காமன் வந்து 11, இங்கே அனலாக் இன்புட்டோட காமன் வந்து இங்கேயும் 11 தான். ஸோ சிஎம் டிஜிட்டலோட காமன், 11 வந்து அனலாகோட காமன். வோல்டேஜ் கொடுக்க போகிறீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டர் போட போகிறீங்கன்னா 13, 12, 11 யூஸ் பண்ணுறோம். 13 வந்து நமக்கு 10 வோல்ட் பவர் சப்ளை வரும், டிசி 10 வோல்ட் உள்ளேருந்து டிரைவ்லேருந்தே வரும், நீங்கள் வெளியிலேருந்து கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை நான் வோல்டேஜாகவே வெளியிலேருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா 2, 11 யூஸ் பண்ணுறோம், 12 and 11 யூஸ் பண்ணுறோம். 11 வந்து கன்ஃபார்மாக அது மைனஸ் சப்ளை கொடுக்கணும், இதில் வந்து பாசிட்டிவ் சப்ளை வர மாதிரி வேரியபிள் வோல்டேஜ் 0 to 10 வோல்ட் தான் கொடுக்கணும். ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா அப் டு 12, 15 வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே போனால் இந்த பிரேக் இந்த ரெசிஸ்டர் ஹீட் ஆகும் இல்லை காம்போனண்ட் உள்ளாடி ஆகும். ஸோ இது வந்து 0 to 10 வோல்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வோல்ட், அதாவது -10, 0, +10. ஸோ அந்த ஒயிட் ரேஞ்சு -10லேருந்து +10 ஆகவும் கொடுக்கலாம், இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ செகண்டரியில் பார்த்தீங்கன்னா V2 மட்டும்தான் இருக்கும் டெர்மினல், 11 வந்து காமன், அதுலேருந்தே நம்ம ஒயர் போட்டுக்கலாம், 0 to 10 வோல்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட்டு, கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 to 20 milliamps கொடுப்பாங்க, அது ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் இண்டஸ்ட்ரியலில் 4 to 20 milliamps கொடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். அது இந்த C1ங்கிற டெர்மினலில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலில் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா காமன் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஷார்ட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நம்ம பிஎல்சி யூஸ் பண்ண போகிறோம் வேறு இல்லை பாசிட்டிவ் சப்ளை உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பிஎல்சி அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வரும், டிரைவ்லேருந்து வர 24 வோல்ட்டு. ஸோ நம்ம காமன் வந்து சோர்ஸாக சிங்க்கான் செலக்ட் பண்ணோம், சோர்ஸ் சிங்க்கு அப்படின்னா சோர்ஸ்னால் பாசிட்டிவ் சப்ளை, சிங்க்னா நெகட்டிவ் சப்ளை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸ்னால் நம்ம இங்கேருந்து சப்ளை 24 வோல்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து சுவிட்ச் இங்கே ஒரு ஜம்பர் செட்டிங் இல்லைனா சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை வந்து நம்ம சோர்ஸ் சைடு போட்டோன்னா பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கலாம், நெகட்டிவ் சைடு போட்டிருந்தா நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கலாம். இந்த செட்டிங் வந்து நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்க் மோடில் தான் வரும், எல்லா டிரைவும் வந்து ஃபியூஜில் சிங்க் மோடில் தான் வரும், நெகட்டிவ் தான் கொடுப்போம், இல்லைனா பொட்டன்ஷியல் ஃப்ரீ காண்டாக்ட் சப்ளை கொடுத்துக்கலாம், அதாவது ரிலே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக டிரான்சிஸ்டர் அவுட்புட் இருக்குது. மினியில் பார்த்தீங்கன்னா ஒய் 1 மட்டும் இருக்கும், ஏஸில் பார்த்தீங்கன்னா ஒய் 2 இருக்கும், ரெண்டு அவுட்புட்டு டிஜிட்டலு, மெகாவில் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா 30A, 30B, 30Cங்கிற ரிலே ஒன்று இருக்கும், இதில் என்ஓஎன்சி காமன் மூணுமே அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு ரிலே வந்து
என்னவோ மோட்டர் இருக்கும், இது மெகாவில் இருக்கும் ஏசில் இருக்கும். ஸோ அனலாக் நீங்கள் ஒரு மீட்ரு என்ன ஸ்பீடில் ஓடுதுங்கிறத ஸ்பீடு பார்க்கணும், இல்லை எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு பார்க்கணும்னா இந்த ஒரு டெர்மினல் தான். ஸோ இதை இதில் எடுத்துகிட்டு வந்து ஒரு மீட்ரு போட்டுக்கலாம் நீங்கள், அது டிஜிட்டலாகவோ அனலாக் மீட்டராகவோ போட்டுக்கலாம். நீங்கள் என்ன மீட்ரு யூஸ் பண்ண போகிறீங்க, ஆம்பியர் பேஸ்டு மீட்ரா வோல்டேஜ் டிஸ்பிளே பண்ணுற மீட்ராங்கிறத பார்த்துட்டு இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வர்றது 0 to 10 தான் வரும். நீங்கள் மீட்டரை வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து ஆர்பிஎம் வந்து இதில் 0 to 10 ஆகுதுன்னா இங்கே நீங்கள் வந்து 0 to 1500 ஆர்பிஎம்மாக காமிக்கிற மாதிரி மீட்டரில் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அது அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 to 20 milliamps அவுட்புட்டனா இதில் உள்ளே போய் இந்த சுவிட்ச் SW4 சுவிட்சை வந்து ஸ்லைட் சுவிட்ச் இருக்கும், சுவிட்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கரண்ட் அவுட்புட்டாக வரும். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த ஸ்லைட் சுவிட்சையும் செக் பண்ணணும். இப்போ பல்ஸ் அவுட்புட் எடுத்துகிட்டு நீங்கள் கவுண்டர் மாதிரி ஏதாவது டிவைஸ் போட்டு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் பார்க்கணுன்னா FMTங்கிற அவுட்புட் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது கம்யூனிகேஷன் டிவைஸு. ஸோ இந்த வயரிங்கில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், சோர்ஸு, சிங்க்கு, ரிலே அவுட்புட், இதில் ஏதாவது வயரிங்கில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாவது என்கோடர் இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டிவைசஸ் போடுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக கார்டு வரும். அந்த அடிஷ்னல் கார்டு நம்ம ஆப்ஷனலில் நேற்று பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்குது. நம்ம என்ன போட போகிறோமோ அந்த இது கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு வயரிங் வந்து தனியாக இருக்கும், டெர்மினல் தனியாக வரும், அதை அடிஷ்னலாக போடுறோம். மெயினாக வந்து கீபேடு, கீபேடுக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் இருக்குது. அது போக கம்யூனிகேஷனுக்கு RS-485 ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அது RJ-45 இருக்கும் இல்லைனா டெர்மினலாக இருக்கும். ஓகே, இந்த சோர்ஸ் சிங்க் கான்செப்டில் யாருக்காவது டவுட் இருக்குன்னா நான் இதை கிளியர் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு, இல்லைனா நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். டவுட் இருந்தால் கேளுங்க. சோர்ஸ் சிங்க் கான்செப்டு நம்மளோட இன்புட் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் வோல்டேஜ் கொடுக்குறப்ப இதை கவனிக்கணும். நம்ம ஷார்ட் பண்ணுறப்ப ஒன்று ஷார்ட் ஆகிருக்கும் இல்லை ஓப்பன் ஆகிருக்கும். பட் வோல்டேஜோ ஏதோ கொடுக்குறோன்னா PLC-லேருந்து ஆப்ரேட் பண்ணோம்னா ஆன் லெவல் பார்த்தீங்கன்னா சிங்க் மோடில் ஆன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் தான் ஆன் ஆகும். மேக்ஸிமம் வந்து 2 volt கொடுத்துக்கலாம். அது வந்து 2 volt வந்தால் அது வந்து ஆஃப்னு தான் எடுத்துக்கும். 22 or 22 மேலே வோல்டேஜ் வந்தால் தான் அது வந்து ஆஃப் மோடு. 0 இருந்துச்சுன்னா அது ஆன் மோடு. அதாவது சிங்க் மோடில் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ளை தான் கொடுக்க போகிறோம், 24 volt கொடுப்போம். அது வந்து 2 volt கம்மியாக இருக்கலாம். 22 or 27 வந்துச்சுன்னா அது வந்து ஆன் எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா 0 to 2 volt அந்த வோல்டேஜ் ட்ராப்போ அந்த நாய்ஸாக இருக்கும். அதனால 2 volt வந்து இது கொடுத்துருப்பாங்க, டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆப்செட்டு. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆன்னு எடுத்துக்கும். அது வரைக்கும் அது ஆஃபில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிங்க்கு சோர்ஸ். நம்ம கனெக்ஷன் கொடுக்குறப்ப காமனையும் X1-ல எந்த டெர்மினல்னாலும் டைரெக்டாக ஒரு ரிலே போட்டு ஷார்ட் பண்ணால் அது ஆன் ஆகிடும். அந்நேரம் நம்ம சிங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ சோர்ஸ்னால் நம்ம வெளியிலேருந்தோ வோல்டேஜோ இல்லை இங்கேருந்து வோல்டேஜாகவே இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ PLC-லேருந்து எடுத்து நம்ம வோல்டேஜ் கொடுக்கணும்னா முதல் இதை சோர்ஸ் மோடில் போட்டுக்கணும். சோர்ஸ் மோடில் போட்டுட்டு நீங்கள் ரிலே லாஜிக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து சப்ளை இன்புட்டாக போகும். அதாவது 24 volt உள்ளே போகும். நீங்கள் செக் பண்ணுறப்ப காமனுக்கும் இங்கேயும் செக் பண்ணிங்கன்னா 24 volt DC வரும். இதுதான் வந்து சிங்க்கு சோர்ஸு. இப்போ PLC-யை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், வெளியிலேருந்து PLC-லேருந்து வயரிங் பண்ணுறோம் அப்படின்னா PLC-க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அவுட்புட்டாக இருக்கும். நீங்கள் ரிலே அவுட்புட்டாக இருந்துச்சு PLC உங்கள் ரிலே அவுட்புட்டுனா இந்த மாதிரி ரிலே மோடிலே கனெக்ட் பண்ணிடுவீங்க. உள்ள டிரான்சிஸ்டர் டைப் PLC-யாக இருந்துச்சு அப்படின்னா சிங்க் மோடில் எப்படி கனெக்ட் பண்ணுறது? சிங்க் மோடுனா நெகட்டிவ் சப்ளை சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இருக்கிறப்ப இங்கே வந்து காமன் வந்து நெகட்டிவ் கொடுத்துருப்பீங்க, அவுட்புட்டு நெகட்டிவ் தான் வரும். இந்த பாயிண்ட்டில் நெகட்டிவ் வரும். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம X1-லேருந்து X5 ஏதாவது ஒரு டெர்மினலில் கொடுக்குறோம். அங்கேருந்து என்ன பண்ணணும்னா அதோட பாசிட்டிவ் காமன் இருக்கும் இல்லையா அதை வந்து PLC-யோட ஜாயின் பண்ணிடணும். அப்போனா தான் வெளியிலேருந்து வர்ற இந்த பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து PLC-யில் கொடுத்துட்றோம். ஸோ PLC-யில் கொடுத்துட்டோன்னா இங்கே போகிற ஆப்டோ கப்ளர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது இல்லை அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ PLC கனெக்ஷன் கொடுக்குறப்ப நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸை வந்து இந்த PLC டெர்மினலுக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே சுவிச்சிங் ஆகுறப்ப நெகட்டிவ் உள்ளே போகும். இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இல்லையா அதனால் அதோட சோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கணும். இப்போது சோர்ஸ் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே டேரெக்டாக வோல்டேஜ் தான் கொடுக்க போகிறோம்.
இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸில் ஸ்லைட்ஸ் வச்சு வந்து சோர்ஸ் சைடு போட்டுட்டு காமனை வந்து லிங்க் பண்ணிடுறோம். அதாவது பிஎல்சியோட காமனையும் நம்மளோட டிரைவோட சிஎம்ஐயும் லிங்க் பண்ணிட்டு இங்கே வந்து வோல்டேஜ் வரும், 24 volt வரும். இங்கே X1 X5 வரைக்கும் கொடுத்துக்கலாம், இது ஒர்க் ஆகும். வோல்ட் இங்கேருந்து அவுட்புட் 24 வந்தால் காமன் காமன் லிங்க் பண்ணும், நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதோட பாசிட்டிவ் பவர் சப்ளை எடுத்து பிஎல்சியோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் பேஸ்டு கண்ட்ரோல். இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? பிஎல்சி பேஸ்டு பண்ணுறது இல்லை வோல்டேஜ் பேஸ்டாக ஸ்விட்சிங் பண்ணுறது? ஓகே, நெக்ஸ்ட் ஆ சொல்லுங்க. எடுத்துக்கும் சோர்ஸ் மோட்ல 22 volt மேல வந்தா தான் அது ஆனே ஆகும். 12 volt கொடுத்தீங்கன்னா ஆன் ஆக சான்ஸ் இல்லை, சரிங்களா? 24 இருந்துச்சுன்னா நீங்க பவர் சப்ளை கொடுத்து, அதாவது நீங்க அதான கேக்குறீங்க, அதாவது பிஎன்பி சென்சாரு இல்லைன்னா சென்சார் போட்டு பண்ணலாம், இல்ல கவுண்டர்ல இருந்து 12 volt பாசிட்டிவ் சப்ளை வருது அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண கேக்குறீங்க. அப்ப நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, 12 volt ஒன்னு ரிலே போட்டு கொடுப்பீங்க அப்படிதானே? கொஞ்சம் புரிஞ்சதுங்களா? இந்த சோர்ஸ் சிங்க் வோல்டேஜ் அவ்வளவுதான். நம்ம பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்கு. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன, இது தெரியாது மேக்ஸிமம், பிடிசி தெர்மிஸ்டர்ன்றது. தெர்மிஸ்டர்னா ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் சென்சார். இப்போ மோட்ரு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், மோட்ரு சூடாகுதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம்? நார்மலாக யூவிடபிள்யூ தான் கொடுக்குறோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு சென்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், சூடாகுதா இல்லையா, சூடானா ட்ரிப் பண்ணணும் இல்லையா, நம்ம டிரைவ் போடுறத மெயின் ஒரு இதை சேஃப்டிக்காண்டி. ஸோ டெம்பரேச்சர் சென்சாரை C1 டெர்மினலுக்கும் 11 கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எஸ்டபிள்யூ சுவிட்ச் இருக்கு இல்லையா, SW4 சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணணும். SW3 வந்து C1 மோடில் போட்டிருக்கணும். பேரமீட்டர் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, H27 செட் பண்ணணும், H26 செட் பண்ணணும். இது வந்து நம்ம பின்னாடி பேரமீட்டரில் என்ன பண்ணணுங்கிறத பேரமீட்டரை பற்றி அப்புறம் பார்க்கலாம். வயரிங் பார்த்தீங்கன்னா பிடிசி தெர்மிஸ்டர் இந்த 2 டெர்மினலில் மட்டும்தான் மாட்ட முடியும், பொட்டன்ஷியோ மீட்டர் பாயிண்டில் மாட்டக்கூடாது. ஸோ இதில் என்ன இருக்குது, ஓகே சூடாயிடுச்சுன்னா இந்த டெம்பரேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் மாறும், ரெசிஸ்டன்ஸ் மாறலனா இந்த இந்த இடத்துல அக்ராஸ் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். இதை கம்பரேட்டர் போட்டு நம்ம செட் பண்ணியிருக்கிற லெவலோட ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா டிரைவ் வந்து அலாரம் வரும், ட்ரிப் ஆகும், அந்த மாதிரி செட்டிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சேஃப்டிக்காண்டி இன்பில்ட்டான ஆப்ஷனை இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் அவுட்புட்டு. டிஜிட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரிலே அவுட்புட்னா நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிடுவீங்க, 110 கொடுக்கலாம், 24 கொடுக்கலாம், ஏசியோ டிசியோ என்ன வோல்டேஜ்னாலும் நீங்கள் கொடுத்துப்பீங்க. பட் இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் வந்து டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டோகாப்லரு, ஆப்டோகாப்லருக்கு அப்புறம் டிரான்சிஸ்டர் இருக்குது. இதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 31 35 போட்டிருக்காங்களா, இந்த ஜீனர் டயோடு, இது சேஃப்டிக்கு. ஸோ வெளியில் போடுறப்ப CMYக்கும் Y1 எடுத்துக்கோங்க, இது மாதிரி 4 இருக்கும் வச்சுக்கோங்க, Y1 Y4 4 செக்ஷன் இது மாதிரி இருக்கும், இந்த டோட்டல் செக்ஷன் 4 இருக்கும், Y4 வரைக்கும் இருக்குது அப்படின்னா Y1 இந்த டெர்மினல் வந்து அவுட்புட், இது காமன்.
இந்த லெவலில் வர்றப்ப நீங்கள் வெளியிலேருந்து காமன் கொடுத்துட்டு, அதாவது ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் 24 வந்து ரிலேக்கு டைரெக்டாக கொடுத்துட்றோம், நெகட்டிவை மட்டும் அதாவது நெகட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு வந்து சிஎம்ஒயில் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் ரிலேவோட செகண்ட் பாயிண்ட்டில் போடணும். நான் போட்டு காமிச்சுட்டுங்களா? ஓகே, இங்கே போடலாம். ஸோ பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிலேவோட காயிலில் போட்டுறோம், பாசிட்டிவில் இங்கே டைரெக்டாக கொடுத்துட்றோம், நெகட்டிவை எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டுறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பவர் சப்ளை இருக்கும் இல்லையா, ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டு நெகட்டிவ் வந்து இங்கே கொடுத்துட்றோம், பாசிட்டிவ் வந்து டைரெக்டாக வந்து இங்கே கொடுத்துட்றோம். இங்கே ஒரு சேஃப்டிக்கு எப்பயுமே வந்து ஒரு டயோடை வந்து அக்ராஸை போடுவோம் இல்லையா, அது போட்டு வச்சுக்கோம். பட் இருந்தாலும் இங்கே உள்ளே இருக்க பாருங்கள், இதெல்லாம் சேஃப்டி டயோடு தான். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக போடலனாலும் இங்கே ஃபில்டர் ஆகிக்கும், இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக போடுறது பெட்டரு. ஸோ 24 வோல்ட்டு ரிலேவை போட்டிருக்கோம். இந்த இது என்ன ஆகும்னா, இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆச்சுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஷார்ட் ஆகும். அப்போ நெகட்டிவ் வந்து இந்த இந்த பாயிண்ட்க்கு வந்து உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் கிடைக்கும், ரிலே ஆப்ரேட் ஆகும். இது சரியாக போட முடியல மவுஸில். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? இந்த ரிலே அவுட் புட்டு ஸோ மேக்ஸிமம் வந்து 27 வோல்ட்டு தான் இங்கே கொடுக்க முடியும். 24 வந்து நம்ம ஸ்டாண்டர்டுங்கிறனால 24 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஆப்ரேட்டிங் கரண்ட்டு பார்த்திங்கன்னா 50 மில்லியாம்ஸு. நம்ம ரிலே வந்து 50 மில்லியாம்ஸ் லோடு இருக்கிற அளவுக்கு தான் போடணும், ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கான்டாக்டர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ரிலேவாக போடுறது பெட்டரு, அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய டிவைஸ் போட்டுக்கலாம். டிஜிட்டல் அவுட்புட் இங்கே எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்ஸ் அவுட்புட் சொன்னோம் இல்லையா, டிரைவ்லேருந்து நம்ம ஃப்ரீக்குவன்சி பல்ஸாக எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ளே வந்து 24 இருக்கும், ஒரு டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் டிரான்சிஸ்டருக்கு, இதில் வந்து FMPங்கிற டெர்மினலில் நமக்கு வந்து அவுட்புட்டு பல்ஸாக கிடைக்கும். அந்த பல்ஸோடது நம்ம பேராமீட்டரில் செட் பண்ணலாம், அது உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ காமனுக்கும் FMPக்கும் நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி கவுண்டர் போட்டிங்கன்னா இங்கே வந்து பல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அனலாக் ஓகே, இது டிஜிட்டல் அவுட்புட்டோட இப்போ PLC பேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். டிஜிட்டல் அவுட்புட்டை வந்து PLC பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது? இப்போ வெளியிலேருந்து பவர் சப்ளை இங்கே காமனில் கொடுக்குறோம். இதில் வந்து பாசிட்டிவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் வேணும்னா நீங்கள் பாசிட்டிவை வந்து காமனில் கொடுத்துட்டு அவுட்புட் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க. ஸோ பாசிட்டிவ் அவுட்புட்டாக வரும். நெகட்டிவ் வேணும்னா நெகட்டிவை வந்து காமன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவுட்புட் பாயிண்ட் எடுத்துகிட்டு Y1 எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருந்தோன்னா ஸோ நெகட்டிவ் அவுட்புட் வரும். ஸோ பாசிட்டிவும் எடுக்கலாம், நெகட்டிவும் எடுக்கலாம். இந்த 4 டயோடு போடுறதோட இதுவே வந்து அதுக்கு தான், நம்ம பாசிட்டிவும் எடுக்கலாம், நெகட்டிவும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் இன்புட், பொட்டன்ஷியோமீட்டர் 11, 12, 13 தான் எப்பயுமே கொடுக்கணும். எல்லா டிரைவுக்கும், அதாவது ஃபியூஜியோட எல்லா டிரைவும் இந்த டெர்மினல் தான் வரும். பொட்டன்ஷியோமீட்டர் 1K 5K போட்டுக்கலாம். அது போக ஷீல்டடு கோர் கேபிளாக போட்டிங்கன்னா லாங் ஒரு 10 மீட்டர் அபோவ், 5 மீட்டர் அபோவ் போதுன்னா ஷீல்டடாக போட்டு கிரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர், நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த வேரியேஷன் வரும் பார்த்துருக்கீங்க, பொட்டன்ஷியோமீட்டர் மாட்டி வச்சுருப்பீங்க, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஷீல்டு போட்டு கிரவுண்ட் பண்ணணும். இதே இது அனலாக் வோல்டேஜாக இருந்தால், அனலாக் வோல்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா லாங்காக போகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஃபெரிட் கோர் போட்டு நாய்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி அந்த பாயிண்டில் வந்து, அதாவது உங்களோட டிவைஸ் டிசி அவுட்புட் கொடுக்குது இல்லையா, அந்த டிவைஸில் வந்து இந்த வேல்யூ கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் அவுட்புட் வரும். அதுவும் டெர்மினல் நம்பர் 11லேயும் 12லேயும் கொடுக்கணும். 11 வந்து மைனஸு, இது வந்து பாசிட்டிவ். இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? அனலாக் இன்புட், அதாவது பொட்டன்ஷியோமீட்டர் இன்புட், அனலாக் அவுட்புட், டிசி அவுட்புட். இந்த 13 டெர்மினல் தான் நமக்கு சப்ளை டெர்மினல் இல்லையா. இந்த 13 டெர்மினல் சப்ளை டெர்மினல். இதில் பார்த்தீங்கன்னா அது புக்கில் போட்டிருக்கோம். இந்த டெர்மினல் வோல்டேஜ் உள்ளேருந்து 10 வோல்ட் வருது, உள்ளேருந்து 24 வோல்ட் வருது இல்லையா. இதுக்கு வந்து மில்லியாம்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க கரண்ட் ரேட்டிங். ஸோ அந்த மில்லியாம்ஸ் வந்து ஜாஸ்தி போயிடக்கூடாது. ஸோ இந்த வோல்டேஜ் இங்கே பொட்டன்ஷியல் மீட்டரில் அக்ராஸாக வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் வருது அப்படின்னா 1K போட்டிருக்கீங்க. ஸோ விஐஆர் கால்குலேஷனை நீங்கள் போட்டே ஆகணும். விஐஆர் கால்குலேஷன் போட்டு இந்த கரண்ட்டு இங்கே ட்ரா ஆகிற கரண்ட்டு வந்து அவங்க சொல்கிற ஒரு 100 மில்லியாம்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 100 மில்லியாம்ஸை விட ஜாஸ்தி போகாத மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டு பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் பேரலலாக போட்டிங்கன்னா என்னாகும்,
ரெண்டு பொட்டன்ஷியல் ரெண்டு ரெசிஸ்டர் வந்து பேரல் ஆகுறப்ப ஓம்ஸ் வேல்யூ குறையும். அப்போ இங்கே ஒரு கரண்ட்டு போகும், இங்கே ஒரு கரண்ட்டு போகும் இல்லையா. இப்போ ரெண்டு கரண்ட் போகிறப்ப உங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் ட்ரா அதிகமாகும். நீங்கள் நிறைய போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப கரண்ட் போகும், இங்கே வந்து அது ட்ரிப் ஆகும், இல்லைன்னா அந்த டேமேஜ் ஆகும். இங்கே ஆல்ரெடி ப்ரொட்டக்டிவாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மில்லியாம்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே பொட்டன்ஷியல் மீட்டர் அதிகமாக போடுவோம். மேக்ஸிமம் நீங்கள் சுவிட்ச் பண்ணி போடுவீங்க பேரலாக வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 5K 1K தான் பேசிக்கே, 5K மேக்ஸிமம் போடலாம். ஸோ உங்களோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1K கம்மி ஆகக்கூடாது. நீங்கள் எத்தனை ரெசிஸ்டர்னாலும் போடுங்க, 1K கம்மி ஆகக்கூடாது. ஓகேங்களா? சார் இப்போ இன்னொன்று, இப்போ ரெண்டு பொட்டன்ஷியல் மீட்டர் மூணு பாயிண்ட்டையுமே நம்ம ஒரு இளையவழி ஆப்ரேட் பண்றோம், காமன் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இளையவழிய மூணு பாயிண்ட்மே பண்றோம்னா, இப்ப அந்த மாதிரி வேலி வந்து ஆஃப் ஆயிட்டு வர்றப்ப மோட்டர் வந்து உட்காந்து ஓடுமா? அந்த மாதிரி உட்காந்து கண்டிப்பா கண்டிப்பா. அது நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் சுவிட்ச் பண்றீங்க, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்டோ இல்ல மில்லி செகண்டோ, அந்த டைத்துல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கட் ஆயிருது இல்லையா. இந்த 12 பாயிண்ட், அதாவது நீங்க பொட்டன்சியோ மீட்டர் எக்ஸ்டர்னல் பொட்டன்சியோ மீட்டர் பேஸ் பண்ணி ரன் பண்றீங்க சரிங்களா, அந்த மெத்தட்ல ரன் ஆயிட்டு இருக்கப்ப இங்க இருக்கிற வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் டிரைவ் ரன் ஆயிட்டு இருக்கு கரெக்டுங்களா. அப்ப இந்த இதுல கட் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா டிரைவ் வந்து நீங்க வச்சிருக்க ஆக்சலரேஷன் டைம் இருக்கு இல்லையா, ஆக்சலரேஷன் டைம் அதை பொறுத்து ஸ்பீடு வந்து ஒரு 50 Hz ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 Hz ஓடிட்டு இருக்குன்னா அது என்ன ஆகும், நீங்க வச்சிருக்க ஆக்சலரேஷன் டைம் வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா, ஜீரோ காண்டி அப்படியே போகும். இங்கே வோல்டேஜ் இல்லை அப்போ ஜீரோ காண்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சடனாக வந்து ஒரு பாயிண்ட்டில் திரும்ப ஆன் பண்ணிடுறீங்க. அந்த வோல்டேஜ் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி ரெஃபரன்ஸ் வந்து ஒரு 20 Hz சம்திங் இருக்குன்னா மறுபடியும் இது ஒரு 10 போயிருக்கு, நீங்கள் ஒரு 20 Hz வைக்கிறீங்கன்னா இது இமிடியேட்டாக சடனாக வந்து அதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். இது வந்து சாரி இது ஆக்சலரேஷன் இல்லை டீசலரேஷன், அதாவது ஆஃப் பண்ணிட்டோம், ஜீரோ ஆயிடுச்சுன்னா டீசலரேட் ஆகும், டீசலரேஷன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும், ஜீரோக்கு ரீச் ஆக போகும். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஜாஸ்தி வச்சுருந்தீங்கன்னா மெதுவாக குறையும், இல்லை நீங்கள் ரொம்ப கம்மி 0.1 செகண்ட் வச்சிங்கன்னா அந்த 0.1க்குள்ளே சடனாக வந்து ஜீரோ ஸ்பீடுக்கு போயிடும். அந்த 0.1 செகண்ட் கழித்து நீங்கள் திரும்ப ஆன் பண்ணுறீங்கன்னா திரும்ப வந்து மெதுவாக ஆக்சலரேட் ஆகி போகும். நீங்கள் ஆக்சலரேஷன் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா சடனாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். அது புரியுதுங்களா, எதனால் அப்படின்னு புரியுதுங்களா. அந்த ஸ்மூத்னஸ் வரணும்னா நீங்க வந்து டீசலரேட் பண்ணி அக்சலரேஷன் கூட்டி வச்சிருந்தீங்கன்னா அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அது சுவிட்சிங் ஆகுறதும் உங்களோட ரெஃபரன்ஸ் கட் ஆனா என்ன நடக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. இதை வச்சு அதை வச்சு நீங்க வந்து அதை மேட்ச் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்று, இப்போ இண்டக்ஷன் மோட்டர் தான் நம்ம பார்க்குறோம். அது இண்டக்ஷன் மோட்டர் நார்மலாக என்ன சொல்கிறோம், ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்பெஷல் அப்ளிகேஷனில் வந்து பெர்மனன்ட் மேக்னட் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மேக்னெட்டிக் போல் பொசிஷன் அப்படின்னு ஒரு இதை வந்து அவனை நோட் பண்ணி கொடுத்துருப்பான். இந்த டிகிரியில் வந்து இந்த பாயிண்ட் இருக்குன்ட்டு அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த பேரமீட்டர் செட் பண்ண முடியும். இது ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து பேரமீட்டர் நீங்கள் செட் பண்ணுறப்ப இது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கணும், இல்லைனா அந்த நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து செட் ஆகாது. ஸோ என்ன அப்ளிகேஷன் என்ன மோட்டர் போடுறோமோ அதில் வந்து நீங்கள் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேரமீட்டர் இந்த பேரமீட்டர் செட் பண்ணி ஓட வைக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து கீபேடுக்கு வந்துடலாங்களா. இதெல்லாம் வந்து வயரிங்கை பற்றி நான் சொன்னேன், இது தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் அப்படி பண்ணுறோங்கிறதே தெரியும். இந்த வயரிங்கில் ஏதாவது டவுட் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வயரிங் பண்ணதில் ஏதாவது மிஸ்மேட்சு, இந்த வயரிங் பண்ண முடியல, இந்த டிஜிட்டல் எடுக்க முடியல, அவுட்புட் எடுக்க முடியல, என்ன வோல்டேஜ் கொடுக்கணும் எப்படி, அந்த மாதிரி ஏதாவது பேசிக் டவுட் இருக்குங்களா வயரிங்கில். அது இல்லைன்னா நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்னும் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பேரமீட்டர் செட்டிங் தான். பட் பேரமீட்டர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், இனிமேல் தான் நம்ம பேரமீட்டர் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, கீபேடு பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபியூஜி டிரைவ் யூஸ் பண்ணலை, யார் யூஸ் பண்ணாதவங்க இருக்கீங்களா, ஃபியூஜி டிரைவ் பார்த்ததே இல்லை, யூஸே பண்ணல? நாங்கள் யூஸ் பண்ணல. ஓகே, வேற யார் இருக்கீங்களா? ஓகே, நம்ம டிரைவில் பார்த்தீங்கன்னா மொத்தம்
ஆறு பட்டன்ஸ் இருக்கும். ஒன் செகண்ட், ஓகே தெரியுதுங்களா? ஒரு டிஸ்பிளே இருக்கு, எல்இடி டிஸ்பிளே, 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். டிஸ்பிளே இருக்கு, 4 டிஜிட் காமிக்கும். ப்ரோக்ராம் ரீசெட்டுன்னு ஒரு பட்டன், ப்ரோக்ராமும் அதே பட்டன் தான், ரீசெட் பண்ணுறதும் அதே பட்டன். ஸோ இந்த பட்டனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன், அப் ஆரோ, அடுத்து வந்து ரன்னு, அப்புறம் ஃபங்க்ஷன் அல்லது டேட்டா. ஃபங்க்ஷன் பண்ண போகிறோமா டேட்டா என்ட்ரி பண்ண போகிறோமா, அதுதான் வந்து இந்த பட்டன். அப் ஆரோ டவுன் ஆரோ எல்லாருக்குமே தெரியும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரன் பட்டன் வந்து டிரைவர் ரன் பண்ணுறது, டிரைவர் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு பட்டனோட ஒர்க்கு. அப்புறம் இன்டர்னலாக பொட்டன்ஷியோ மீட்டர் வச்ச மாடலு, பொட்டன்ஷியோ மீட்டர் இல்லாமல் ஒரு கீபேடு இருக்குது. அது இப்போ ஏஸுங்கிறதுல இந்த மாடலில் கீபேடு பில்டினாக வரும். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கீ இருக்கும். இந்த கீ என்னென்னா ஷிஃப்ட் கீ. ஷிஃப்ட்டுங்கிறது இப்போ நம்ம இந்த இந்த டிஜிட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், அதாவது ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக ஷிஃப்ட் பண்ணி செட் பண்ணுறது. ஸோ இது இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா கீயில? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோக்ராம் ரீசெட் கீ. ரன் கீ நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், இதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ரன் அமுக்கினோடனே நீங்கள் கீபேட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ரன் அமுக்கினோடனே ரன் ஆகும், டிரைவ் ரன்னாக ரன் மோடுக்கு போயிடும், ஸ்டாப் அமுக்குனா ஸ்டாப் மோடு போயிடும். அப்டவுன் வந்து நம்ம வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இது வழியாகவே நீங்கள் ஸ்பீடை கூட்டணுமோ குறைக்கணுமோ பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் ரீசெட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே போகும். இப்போ ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் ரன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் மோடுக்கு போயிடும். இப்போ அலாரம் இருக்குது, டிரைவ் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் செட் பண்ணி நார்மலாக வச்சுருக்கீங்க, அலாரம் வந்துச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாரம் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒரு பட்டனுக்கு வந்து மூணு ஃபங்க்ஷனாக அது மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டேட்டா. இப்போ ரன் மோடில் இருக்கிறப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே இதை நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நார்மலாக ரன் ஆகிறப்ப இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீக்குவன்சியில் ரன் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கும். இது அமுக்கணுன்னே என்ன ஆகுனா இங்கே சைடில் இதில் தெரியல, இங்கே எல்இடிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீபேட் கண்ட்ரோலு, இன்ட்டு 10, ஹெட்ஸு, ஆம்பியர், கிலோ வாட்டன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்கே டிஜிட்டலாக இண்டிகேட்டர் வரும். அந்த இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணிவிட்டு ஆம்பியரோ, ஃப்ரீக்குவன்சியோ, வோல்டேஜ், கரண்ட் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வரும். ஸோ டிஸ்பிளேயில் வர்ற வேல்யூ என்னங்கிறதுக்கு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். இந்த பட்டனை அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் மோட்லேருந்து பண்ணிங்கன்னா என்ட்ரி ஆகும், டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அலாரம் மோடில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன அலாரம்ங்கிறத காமிக்கும். ஸோ இந்த ஆறு பட்டனுக்கு இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே இதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரன் மோடில், ஓகே இதில் வந்து ரன் மோட்லேருந்து பண்ணிங்கன்னா ஒரே பட்டன் தான் வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ ரன் மோட்லேருந்து ஸ்டாப் பட்டனையும் அப்போ ஆரோ பட்டனையும் அமுக்குனா ஜாக் மோடுக்குள்ளே போயிடும். ஜாக் அதாவது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலான்னா டிரைவை வந்து எதுவுமே மாட்டாமல், அதாவது இன்புட் எதுவுமே கொடுக்காமல் இன்ச் பண்ணி பார்த்துக்கலாம் மோட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத. இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரன் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா ரன் மோடுக்கு போயிடும், கண்டினியூவாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆயிடும். இல்லை நமக்கு பட்டனை அமுக்கிற வரைக்கும் நம்ம டெஸ்டிங் மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்போ வர அமுக்குனா ஜாக்குன்னு டிஸ்பிளே வரும். ஜாக்குன்னு டிஸ்பிளே வந்த பிறகு நீங்கள் வந்து ரன் அமுக்குனீங்கன்னா ரன் ஆகும், ரன்னை ப்ரெஸ்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும், இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் தேவையில்லை. திரும்ப இந்த மோட்லேருந்து வெளியே வரணும்னா அதே கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த மோட்லேருந்து வெளியே வந்துடும். ப்ரோக்ராமிங் மோடில் அந்த பட்டன் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இந்த கோடெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஸ்டாப்பு ப்ளஸ் அப்போ வரோம், இது அப்போ வர தான். அது பண்ணுறப்ப அந்த வேல்யூ சில பேராமீட்டர் வேல்யூலாம் சேஞ்ச் ஆகாது, ஜீரோனா ஜீரோவில் இருக்கும். அது ஒன்றுன்னு மாற்றணும் அப்படின்னா ஸ்டாப் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த கீ ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அலாரம் மோடில் இதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகுனா அந்த அலாரம் கிளியர் ஆகாது, நீங்கள் டிரைவோட பேராமீட்டர்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாரம் கிளியர் ஆகிடும். ப்ரோக்ராம் ரீசெட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை டைரெக்டாக அலாரம் காமிக்கிறப்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாரம் கிளியர் ஆகிரும். அதுக்கப்புறம் பேராமீட்டர் காமிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைனா இந்த டிஸ்பிளே காமிக்க ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்னா ஸ்டாப்பை சேர்த்து இதை அமுக்குனீங்கன்னா அலாரம் வந்து கிளியர் ஆகாது, டிரைவ் ட்ரிப் மோட்லேயே தான் இருக்கும். பட் நீங்கள் பேராமீட்டருக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக என்ன அலாரம் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். கீபேட் ஆப்ரேஷனில் ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? ஏற்கனவே செட் பண்ணவங்க, இப்போது செட் பண்ண யூஸ் பண்ணவங்க, பண்ணாதவங்க, இந்த இது வந்து பேராமீட்டர் செட் பண்ணுறப்ப இந்த காம்பினேஷன் கீ வந்து தெரிய வேண்டியிருக்கும்.
ஓகே நெக்ஸ்ட் கீப்பர் சார் ஒரு டவுட் இப்ப கீப்பர்லயே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எப்படி சார் செலக்ட் பண்றாங்க அது கீபேட்ல செலக்ட் பண்ண முடியாது சரிங்களா ரன் போட்டிங்கனா ரன் ஒரு டைரக்ஷன்ல தான் ஓடும் இன்ச்சும் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆகும் ரெண்டு டைரக்ஷன் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா அது ஒரு பாராமீட்டர்ல செட் பண்ணனும் அடுத்து செக்ஷன்ல அடுத்து பாராமீட்டர்க்கு போய் பாப்போம் ஓகேங்களா வேற அவ்வளவுதான் சார் நெக்ஸ்ட் போலாம் சார் ஓகே ஓகே இப்போ ஏஸ் டிரைவ் மத்த டிரைவ்ல இந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு இன்ச் பண்ணி பாத்துக்கிங்களா யாராவது இல்ல சார் ஓகே இன்ச் பண்ணி பாத்தலாங்களா பாத்த டிரைவ் தெரியுதுங்களா நான் இப்போ பாருங்கள் நார்மலாக வந்து எதுவுமே ஆப்ரேட் ஆகலை இந்த இந்த டிரைவில் பிளிங்க் ஆகுது இல்லையா நம்ம டிரைவில் எப்பயுமே பிளிங்க் ஆகுதுன்னா எந்த கமாண்டு வரல டிரைவ் வந்து ஸ்டாப் மோடில் இருக்குன்னு அர்த்தம் இது ஸ்டேட்டிக்காக இருக்குன்னா டிரைவ் ஏதோ ஆப்ரேட்டிங் மோடுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா ப்ரோக்ராம் மோடில் இருக்குன்னு அர்த்தம் ப்ரெஸ் பண்ணுறோம் ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே ஆகலை இப்போ ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ வர ஆரம்பிக்கிறேன் இருக்கேன் எனக்கு தெரியுது சார் வீடியோ தெரியுது எனக்கு வந்துடும் ஒரு செகண்ட் அமைக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அந்த மோட்ரு ஸ்டாப்பு ப்ளஸ் அப்போ ஆரம்பிக்கணும்னா ஜாக்னு வந்துச்சா ஜாக்னு வந்த பிறகு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு வந்து ரன் ஆகும் கை எடுத்தோடனே ஸ்டாப் ஆகிடும் டிரைவ் தெரியுதுங்களா வீடியோ கிளியரா இருக்கா ஜாக் மோட்ல வந்துட்டோம்லையா இப்ப ஸ்டாப் பட்டனும் அப்பாரவும் ஒரு செகண்ட் அமைக்க பிடிச்சோடனே நார்மல்ல இருந்து உள்ள வந்துடும் இந்த மோட்டர் தெரியுதுங்களா மோட்டர் இருக்கு இல்லையா பாருங்க ரன் பட்டன் ப்ரெஸ் பண்றேன் ஓகே இது ஜாக் மோடுக்குள்ள ரன் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா சி சில போயிட்டு 20 இருக்கு இல்லையா சி 20 சி 20 ல வந்து நீங்க ஜாக் ஸ்பீடு செட் பண்ணணும் டிஃபால்ட்டாக அந்த ஜீரோ இருக்குது நான் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபேக்டரி வீஸை கொடுத்துருக்கேன் அதனால் அது வந்து ஜீரோவாக இருக்குது நான் ஒரு 2.7 வைக்கிறேன் இப்போ ரன் நமக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா 2.7 காமிச்சதில் ஜாக் மோடு வந்துச்சு ரன் பண்ணுறேன் மோட்ரு ஓடுறது தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் வீடியோ ஸோ கையை எடுத்தோன்னே ஸ்டாப் ஆகிடும் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓடும் ஸோ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அப்படி இன்ச் பண்ணி ஓட வச்சுக்கலாம் திரும்ப இதுலேருந்து வெளியே வரணும்னா ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணி அப்பா ஆரம்பிக்கிறோம் வெளியே வந்துச்சு நார்மலாக மற்ற ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பண்ணிக்கலாம் ஜாக் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சி 20 சி 20ங்கிறது ஜாக் ஸ்பீடு அதில் போயிட்டு நீங்கள் பேராமீட்டர் செட் பண்ணணும் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து உள்ளே பார்த்துக்கலாம் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிரைவ் வயரிங் பண்ணிட்டீங்க
டிரைவை வந்து நீங்க டிஃபால்ட்டா செக் பண்றதுக்கு வந்து இந்த பட்டன் வழியா இன்ச் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது இருக்கு, நம்ம ஃபேக்டரி டிஃபால்ட் கேப்பீங்க இல்லையா, இனிஷியலா எல்லா வேலையும் வந்து ரீசெட் பண்றதுக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு செட் பண்ண என்ட்ரி தப்பாயிருக்கும், இல்ல இல்ல நம்ம புதுசா ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஹச்ல 0 3 ஹச் பேராமீட்டர் போறோம், தெரியுதுங்களா? 1H காமிக்குது இல்லையா, 1H வச்சுட்டு டேட்டாவை ப்ரெஸ் பண்றோம். ஹச்ல பேசிக்கா வந்து 0 1 2 வராது, 0 3 வரும். 0 3 இருக்கிறப்ப திரும்ப டேட்டா ப்ரெஸ் பண்றோம், வேல்யூ பாருங்க 0 இருக்கு. நான் என்ன பண்றேன், இன்க்ரிமெண்ட் பண்றேன், டிக்ரிமெண்ட் பண்றேன், ப்ரெஸ் பண்றேன், பட் வேல்யூ மாறல. நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பட்டன் அமுக்கிட்டு இன்க்ரிமெண்ட் பண்றேன். இப்ப ஆகுதுங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் டேட்டா பட்டன் இருக்கியா, அதை ப்ரெஸ் பண்ணோடனே சேவன் வந்துட்டு டிரைவ்ல இருக்கிற எல்லா செட்டிங்குமே வந்து 0 ஆயிரும். அதாவது 0 மீன்ஸ் ஃபேக்டரி டிஃபால்ட் வேல்யூக்கு வந்துடும். அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னங்கிறத நீங்க இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் வந்து ஃபேக்டரி டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். இந்த கீ யூஸ் பண்றது யாருக்கும் மறுபடியும் சொல்லணுங்களா, டவுட் இருக்குங்களா? நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ள போயிடலாங்களா? ஓகே, வந்துருச்சுங்களா? ரைட், நம்ம கீபேடில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாக் மோடுக்குள்ள போகிறது, அதுலேருந்து ரிட்டன் வர்றதுக்கு சேம் தான். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுக்கு H03, இந்த F0 H03, 45 97, இந்த 4 பேராமீட்டரில் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணணுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ரெட் பட்டன் அமுக்கிட்டு, அதாவது ஸ்டாப் பட்டன் அமுக்கிட்டு அப்பாரோ பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாதிரி அலாரம் வந்து ரீசெட் பண்ணாமல் டிரைவுக்குள்ளே போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கீயை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மினி, மல்டி, இல்லை மெகா, ஏஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு இது நம்ம பார்த்தோம். டிரைவ்ஸ் இருக்குது. ஏஸில் வந்து ஒரு ஆப்ஷன், இது வந்து அடிஷ்னலாக லேட்டஸ்ட் ஆப்ஷனு. இதில் என்னென்னா எந்த கண்ட்ரிக்கு இந்த டிரைவ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இல்லை சில கண்ட்ரியில் வந்து வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் இருக்கும், இல்லை 200 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். சைனாவில் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும், 200 380 இருக்கும். யூரோப் கண்ட்ரியில் என்ன வோல்டேஜ், அமெரிக்கா, கொரியா, ஜப்பான், இப்போ வேறு வேறு கண்ட்ரியில் பேஸ் வோல்டேஜ், அவங்க இருக்கிற லைன் வோல்டேஜ் இருக்குல்ல இபி வோல்டேஜ் வந்து வேறு வேறு வருது, ஃப்ரீக்குவன்சி வேறு வேறு வருது இல்லையா. இதில் என்னன்னா எந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனோன்னா நீங்கள் இந்த கண்ட்ரி ஆப்ஷன் பேஸ் பண்ணி டெஸ்டினேஷன் H101 பேராமீட்டர், H0101 பேராமீட்டரில் டெஸ்டினேஷன் போட்டிருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரியில் நம்ம இந்த டிரைவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்பர் கொடுக்குறோம். இப்போ ஏசியா, நம்ம இந்தியா வந்து ஏசியாவில் இருக்குது. ஸோ 2 செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம டிரைவ் வந்து என்ன ஆகும்னா நம்ம கண்ட்ரி வோல்டேஜுக்காண்டி செட் ஆகிடும். 400 வோல்ட்னா 400 வோல்ட் டிரைவாக இருந்தால் 400 வோல்ட்டுக்காண்டி செட் ஆகும். 200 வோல்ட் டிரைவு 200க்காண்டி செட் ஆகும், சிங்கிள் ஃபேஸ்க்காண்டி செட் ஆகும். அதை பார்த்துக்கணும் நம்ம. ஸோ வேறு வேறு கண்ட்ரிக்கு இது பண்ணணும். இது வந்து ஏஸ் டிரைவில் மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ஷன் இருக்குது, மற்ற நார்மல் டிரைவில் இல்லை. அதுக்கப்புறம் 0 3 4 5 இந்த 3 பேராமீட்டர் வந்து இந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபால்ட்டாக அதுவாக மாற்றிக்கும். இந்த சிங்கிள் பேராமீட்டர்லேயே வந்து மாறிடும். இதுதான் டெஸ்டினேஷன். இது வந்து கீபேடில் ஆப்ரேட் பண்ணுறப்ப 8 நம்பரில் வரும், 8.DES வரும். டிஇஎஸ்ங்கிறது டெஸ்டினேஷனோட ஷார்ட்டாக நம்ம காமிக்கும். ஓகே, 52. இப்போ வந்து பேராமீட்ரு நம்ம இப்போது கீபேடு பார்த்தாலும் கீபேடில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்பிளேயில் நிறையா வரும். சில பேராமீட்டர்ஸ் வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போது F1 F2 F3 F6 அப்புறம் F30 இல்லைனா இக்கு போய்டும். அது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 7 மோடு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம 3 மோடு யூஸ் பண்ணுவோம். ஒரு மோடு பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டிங் மோடு, டேட்டா காப்பி மோடு, குவிக் செட்டப்னு இருக்கும். நார்மலாக டிரைவ் வந்து குவிக் செட்டப் மோடில் வரும். பேசிக்காக நம்ம வோல்டேஜு ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணுறது மட்டும் காமிக்கும், மீதி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எதுவுமே காமிக்காது. ஸோ அது வந்து 0 ஃபங்க்ஷன் மோடில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா E52 போயிட்டு ஃபுல் மெனு மோடு அப்படிங்கிறத 2 பேராமீட்டர், 2 டேட்டாவை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா மெனுவும் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம புதுசாக டிரைவ் வாங்கியிருப்போம், இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், இந்த பேராமீட்டர் செட் பண்ண வேண்டியிருக்கும், பட் அந்த பேராமீட்டர் நமக்கு டிஸ்பிளேல வராது. அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், E52. ஸோ அதில்
டேட்டா வேல்யூ 2ங்கற மாத்திட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கனா ஃபுல் மெனு வரும். சோ ஃபுல் மெனு எப்படி இருக்கும்னா இப்போ டிஸ்ப்ளே இருக்குனா 0 பாயிண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து fn-ங்கிறது ஃபங்க்ஷன், 1f-ங்கிறது வேல்யூ, இந்த 1fe 1e 1c அப்படிங்கிறது போகும், இந்த fe c p h இங்க போட்டிருக்கலையா இந்த மாதிரி 1 டாட் அது மாறிட்டே இருக்கும். ஸோ இது பேராமீட்டர் அதாவது ஒன் ஒரு செட்டு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம், ஜீரோ செட்டு ஒன் செட்டு டூ டூங்கிறது செக் பண்ணுறதுக்கு மட்டும், நம்ம 2.rep-ங்கிறது நம்ம செட் பண்ண வேல்யூவை வந்து செக் பண்ணிக்கலாம் பட் சேஞ்ச் பண்ண முடியாது. த்ரீ மோடு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிஸ்பிளே மோடு என்ன அது வந்து பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் ஃபோர் வந்து ஐஓ மானிட்டர் ஸோ என்னென்ன இன்புட் எல்லாம் வருது வரலங்கிறத நீங்கள் கீபேட்லயே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து 5, 6 வந்து அலாரம், 7 வந்து காப்பி. இந்த 7 காப்பிங்கிறது இந்த கீபேட் இருக்குல்லையா பெரிய கீபேட், இந்த கீபேட் வந்து ரிமோட் கீபேடுன்னு சொல்லுவோம். இது அடிஷ்னலாக தூரமாக வைக்கிறதுக்கு இந்த கீபேடை வாங்கி எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீபேடில் இதை காப்பி ஒரு டிரைவில் இருக்கிற பேராமீட்டரை இந்த கீபேட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் காப்பி எடுத்துக்கலாம். இந்த கீபேட்லேயே காப்பி மெமரி காப்பி ஆகிக்கும். இதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு டிரைவில் இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரைவில் இருக்கிற அப்படியே எல்லா பேராமீட்டரும் ஓவரால் எல்லா பேராமீட்டரும் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போய் காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது H03 வந்து என்னென்ன இருக்குது. ஸோ நார்மலாக வந்து 0 இருக்கும், H03 வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட் ரீசெட், இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும், எல்லா பேராமீட்டரையும் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ நார்மலாக இதோட வேல்யூ 0 இருக்கும், அப்போ எந்த ஆப்ரேஷன் நடக்காது. இப்போ 1 வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இனிஷியல் ஆல் ஃபங்க்ஷன் கோடு டு த ஃபேக்ட்ரி டிஃபால்ட். அப்படின்னா என்னென்னா எல்லா வேல்யூ எல்லா கோடுமே எல்லா மோடில் இருக்கிற எல்லா கோடும் வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டுக்கு போயிடும். இப்போ 2 வச்சு பண்ணிங்கன்னா இதில் என்ன ஆகும்னா P02 இந்த மோட்டர் கெப்பாசிட்டி வேல்யூ மட்டும் வந்து சேஞ்ச் ஆகாது, மற்ற இதெல்லாம் வந்து ரீசெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மோட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் மெகால ஏஸில் மட்டும்தான் இருக்கும், அந்த பர்டிகுலர் மோட்டரை பேராமீட்டரை மட்டும் ரீசெட் பண்ணிக்கலாம், அந்த மோடு செட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃபுல் ரீசெட் பண்ணணும்னா 1 போடணும். ஸோ இந்த மாதிரி லிமிட்டடாக வந்து ரீசெட் பண்ணணும்னா இந்த பேராமீட்டரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணி பண்ணோன்னா ஜாக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறத மேனுவலில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 3, அப்போ டிஸ்பிளேயில் நம்ம 3 பார்த்தோம் இல்லையா, இந்த டிஸ்பிளேக்குள்ள பேராமீட்டர் 2ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்ன பேராமீட்டர் செட் பண்ணியிருக்கோமோ வேல்யூவை மட்டும் செக் பண்ணிக்கலாம், அதாவது டிஸ்பிளே மட்டும் பண்ணோம் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவில் என்ன வேல்யூவை காமிக்கணும் இல்லை இது எவ்வளோங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் ஸ்லிப்பு, இது அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி ஆஃப்டர் ஸ்லிப்பு எவ்வளோ இருக்குது, அவுட்புட் கரண்ட் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த மெனுக்குள்ளே போனோன்னா நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். ஸோ ரன்னிங் டைரக்ஷன், ரன்னிங் ஸ்டேட்டஸ் ரன் ஆகுதா இல்லையா, ஷாஃப்ட் ஸ்பீட் எவ்வளோ, பிஐடி கமாண்ட் எவ்வளோ, பிஐடி ஃபீட்பேக் வேல்யூ அப்படிங்கிறத இதில் வந்து டிஸ்பிளேயில் நம்ம வேல்யூஸை பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ கரண்ட் மெஷர் பண்ணணும்னா தனியாக கிலோமீட்டர் போட்டு பார்க்க வேண்டியதில்ல, வோல்டேஜ் போட்டு பார்க்க வேண்டியதில்ல, இதில் டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐஓ செக், அதாவது ஐஓ டெர்மினல் வந்து செக் பண்ணுறது. நம்ம வந்து இன்புட் சிக்னல்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஃபார்வர்டு கமாண்ட் வருதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, நம்ம மீட்டர் எடுத்து வச்சு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுவோம் இல்லையா. நம்ம இந்த மோடுக்குள்ளே போனோம்னா இது வந்து ஒவ்வொரு டிஸ்பிளே வந்து காமிக்கும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாங்களா, ஒரு நிமிஷம். என்ன சொன்னோம், 4 இல்லையா, முதல் என்ன பண்ணணும் E52 போயிட்டு நம்ம வந்து ஃபுல் மெனு மோடு வைக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக 0 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 2 வச்சு என்ட்ரி பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் வெளியே வரேன், திரும்ப ப்ளஸ் பண்ணுறோம், இது பாருங்கள் 1E1 இந்த ரேஞ்ச் வந்து ஓடும். இப்போ REP வருது, ஆப்ரேஷன் வருது, 4 இது I1 வருது இல்லைங்களா. இப்போ வந்து என்ட்ரு பண்ணுறேன், என்ட்ரு பண்ணிட்டு 00, இப்போ பாருங்க 4 கோடு இருக்குங்களா, இப்போ டிரைவ் வந்து எதுவுமே ரன் ஆகலை. இந்த கீபேட் தெரியுதுங்களா, ஓகே இந்த கீபேட் வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன், இன்புட் கொடுக்குறக்காண்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்டுங்கிற இன்புட் கொடுக்குறேன், நேராக பாருங்கள் டிஸ்பிளே என்ன ஆகுது,
மேல ரைட் சைடு கார்னர் டாப் எல்இடி எரியுதுங்களா? சோ இப்போ செகண்ட் ரிவர்ஸ்ங்கற இன்புட் கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க ரைட் சைடு ரைட் இது வர்க் ஆகுது. தெரியுதுங்களா? இப்போ எக்ஸ் ஒன் அமுக்கிறேன், ரைட் சைடில் கீழே உள்ள எல்இடி தெரியுது. ஸோ எந்தெந்த இன்புட்டுக்கு நம்ம என்னங்கிற கமாண்டை நம்ம வந்து மேனுவலில் பார்த்துட்டு அது வருதா இல்லையாங்கிறத இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இன்புட் ஒரு டிஸ்பிளே வச்சு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு இன்புட்டை வந்து காமிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஓகே டிஸ்பிளே வந்துருச்சு இல்லையா? ஒவ்வொரு டெர்மினலும் என்ன டிஸ்பிளே வருதுங்கிறத அது வந்து புக்கில் இருக்கு, மேனுவலில் இருக்கு, என்ன வந்துச்சுன்னா என்ன இன்புட்டுங்கிறதுக்கு இருக்கு, அது ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்புட் வோல்டேஜ் டெர்மினலில் வருதா இல்லையா, இன்புட் கரண்ட். இப்போ நம்ம சம்டைம்ஸ் நம்ம பொட்டன்சியோமீட்டரில் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ஆனால் டிரைவ் வந்து ஸ்பீடு கூடாது. இப்போ இந்த மோடுக்குள்ளே போயிட்டு நம்ம பொட்டன்சியோமீட்டரை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த சார்ட்டு தான் வந்து என்ன இன்புட்டுக்கு என்ன எல்இடி டிஸ்பிளே வருங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ வந்து செக்மெண்ட்ஸ் வந்து 8 செக்மெண்ட் இருக்கும், ஏபிசிடிஇ ப்ளஸ் டாட்டு இதோட சேர்த்து. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு எல்இடி இருக்கும். ஸோ நீங்கள் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்னா இது வந்து ஃபார்வர்டு, இது ரிவர்ஸு, இது வந்து எக்ஸ் ஒன், இது எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன். இதுக்குள்ளே போனீங்கன்னா குமுலேட்டிவ் ரன் டைம், ஃபைவ்ல 0 போனீங்கன்னா குமுலேட்டிவ் ரன் டைம்ங்கிறது டிரைவ் எவ்வளோ நேரம் ஆப்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாதம் ஆயிருக்குன்னா எவ்வளோ ரன் டைம், எவ்வளோ நேரம் ஆனில் இருந்திருக்கு ஆப்ரேட் ஆகிருக்குங்கிறத இதில் காமிக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து டிசி பஸ் அதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, டிசி ஆன வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா இல்லையா, எவ்வளோ வருதுங்கிறத 501 நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். 503 ஹீட் சிங்க், நம்ம ஹீட் சிங்க் இருக்குல்ல டிரைவுக்கு பின்னாடி அலுமினியம் இருக்குல்ல, அதோட ஹீட்டு டிரைவோட ஹீட்டை வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் எவ்வளோ போகுது, கெப்பாசிட்டன்ஸு எவ்வளோ இருக்குது, கெப்பாசிட்டரோட ரன் டைம் எவ்வளோ இருக்குது, கூலிங் ஃபேன் வந்து நீங்கள் வந்து விட்டு விட்டு ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆப்ரேட் ஆகும், அதுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண, அதாவது மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளேலேயே வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அலாரம் ஹிஸ்ட்ரி. அலாரம் வந்து 6 வரும் மானிட்டரில். ஸோ ஃப்ரீக்வன்சி பேஸ்டாக அலாரமாக என்ன டைப் அலாரம்ங்கிறத இதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது அலாரம் வந்திருக்கு அப்படின்னா இந்த சார்ட்டுக்குள்ளே 6 போயிட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ 6-0 ஃப்ரீக்வன்சி, இது ரன் டைம், இதில் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்அப், எத்தனை தடவை வந்து டிரைவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோங்கிறது 6.08 வந்துடும். இது டிசி பஸ் லிங்க் வோல்டேஜ். ஸோ இது வந்து அலாரம், அலாரம் டிஸ்பிளே நீங்கள் மேனுவல் பார்த்தாலே உங்களுக்கு ஒவ்வொரு அலாரமுக்கு என்னென்ன அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பேராமீட்டர்ஸ்குள்ளே போயிடலாங்களா? இந்த கீபேட் ஆப்ரேஷனில் யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? இப்போ பார்த்த 3, 4, 5, 6 வரைக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டருக்கு போயிடலாம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா அதில்? ஓகே, நம்ம விஎஃப் இந்த சொல்லுங்க, கேளுங்க சார். கீபேட் ஆப்ரேஷன் புக்லேயே வந்துடுதா? எதுங்க? எல்லாமே மேனுவல்ல இருக்கு. ஒவ்வொரு டிரைவுக்கும் வந்து என்ன ஒரு 4-5 மேனுவல் இருக்கும். என்னன்னா நமக்கு கேட்டலாக் மேனுவல்னு ஒன்று இருக்குது. கேட்டலாகில் என்னென்னா ஒரு இந்த டிரைவுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு சிம்பிளாக அது வந்து மார்க்கெட்டிங் வைஸாக இருக்கும். இன்னொன்று யூசர் மேனுவல்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு இருக்குது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இருக்கும்.
இப்போ கேட்டலாக் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேஜ் தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒரு 200-300 பேஜ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் யூசர் மேனுவல் இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது ஒரு 700 பேஜ், 500 பேஜ், 700-800 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே இருங்க, உங்களுக்கு டவுட் வேணால் கிளியர் பண்ணுறேன். புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் என்னால் சொல்ல முடியாது. சொல்றேன் சொல்லிடுறேன்.